எதுக்கு நம்மளுக்கு தான் வராது. இப்ப நம்மே ஓகே இந்த கப் தானா ப்ரோ? இந்த கப் சாலா கப் நந்தோ. ஆனால் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினச்சேன். பாவம் மனுஷன் வந்துட்டு இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுனுங்கிறாரு, ஒரு வாட்டியாக ஜெயிக்கலான்னு. ஆனால் ஜெயிக்கிற மாதிரி தெரில. இப்போ சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சுட்டே போயிட்டாங்க, அட்லீஸ்ட் கப்பு வாங்கியிருந்தாலும் நான் கூட ஸ்டேட்டஸ் போட்டேன் கப்பு வாங்கி வந்துருப்பா எப்படியாதுன்னு. ஆனால் அவர் கப்பு வாங்கி வர மாதிரியும் தெரில. அடுத்த வருஷம் என்னன்னா எனக்கு தெரில ப்ரோ. அடுத்த வருஷம் பெருசாக போயிடலாம் இதோட டீசெண்டாக போயிடலாம். சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒரு பெருமைக்கு போயிடலாம். திருப்பி ஆடணும்னு நினச்சேன்னா அடுத்த வருஷமாவது கப்பு ஜெயிக்கணும். கப்பு ஜெயிக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா எல்லாருமே ரிட்டையர் ஆக போகிறாங்க. டோனி ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டாரு. விராட் எப்போ வரும் தெரியாது. ஆகிட்டார்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஜெயிச்சா பரவாயில்ல, ஒரு வாட்டி அது 16 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஜெயிக்காமல் இருக்கிறாங்க. ஜெயிச்சிருக்கலாம். அவங்க சிஎஸ்கே ஜெயிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் கொடுத்ததில்ல, ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல. ஆர்ப்பாட்டம் கொடுத்தாங்க ஆனால் ஜெயிக்காமல் விட்டு வந்துட்டாங்க. ஆர்ஆர்கிட்ட போயிட்டு வேஸ்ட்டு தான். ரொம்ப ஆணவத்தில் ஆட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் குவாலிஃபை ஆனாங்க, ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் 10th place 4th பிளேஸ் வந்தது பெருமை தான் நம்மளுக்கு. வந்துட்டாங்க ஏதோ ஒன்று இத்தனை நாள் பேசினதுக்கு. ஆனால் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம நம்பரில் ஆர்சிபி கிரியேட் பண்ண, ஆர்சிஎஸ்கே ஃபேனு ஆர்சிபி கிரியேட் பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த வருஷமாக விட்டாங்க, 10 வருஷம் அடிப்பாங்களோன்னு தெரியாது. டீசெண்டாக எப்பயே போயிட்டாங்கன்னா நல்லதாக இருக்கும். திம்மருத்தான இல்லை, அவர் வந்துட்டு அக்ரெசிவ் தான். கோலின்றது அக்ரெசிவ், அவர் திம்மர் கிடையாது. அவங்க ஃபேன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பண்ணிட்டாங்க, சரி சிரிப்பிலாக காமிச்சாங்க ஓட விட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நம்ம 5 வாட்டி கப்பு வச்சுருக்கோம். அவங்க வந்துட்டு வெங்கல கப்போ இல்லை அந்த டீ கப்படா, அந்த டீ கப்பை தான் சொல்லி கலாச்சிருந்தோம். ஜெயிச்சதுக்கு வந்துட்டு ஒரு நைட்டு மட்டும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இந்த நைட்டு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஓட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்துட்டு ஃபுல்லாக செஞ்சுட்ருக்காங்க. எல்லாருமே போட்டு இதுதான் ஆடி ஆளக்கூடாதுன்னு. நம்ம போன வருஷம் ஐபிஎல் நம்ம ஜெயிக்கும் போது வந்துட்டு ஜெயிச்சாச்சு செகண்டே நம்ம கை கொடுக்க தான் போனோம். ஆனால் அவங்க குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சதுக்கு கை கொடுத்து அவங்க வர நம்ம பசங்க எல்லாருமே நம்ம சிஎஸ்கே நம்ம நின்று தான் அவங்க வரவும் இல்லை. அதிலே வந்துட்டு அதிலே தெரிஞ்சு அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே புரியல. நம்ம இதுவும் அவ்வளோதான் ப்ரோ. இல்லை எனக்கும் ஆசை ஜெயிச்சிருக்கலாம், கப்பு வந்து ஜெயிச்சிருக்கலாம். இப்போ உள்ளே போனாங்க, 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதே அக்ரெசிவோட இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா ஃபைனல்ஸ் போயிருக்கலாம், அதையும் விட்டாங்க. ஸோ ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கே கொஞ்சம் பாவமாக இருக்கும் விராட்டை பார்க்கும்போது. சரி இந்த மனுஷன் இந்தியா காடுறாரு. ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க டீமில் பெங்களூரில் குவார்டர் ஃபைனல்ஸ் போனதுக்கே வந்துட்டு பெங்களூர் ஃபுல்லாகவே நான் வீடியோ பார்த்து பெங்களூர் ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக பிளாக்கு சிஎஸ்கே ஃபேனை கலாய்க்கிறது, அங்கேயும் இங்கேயும் கலாய்ச்சது எல்லாமே நிறைய நடந்துட்டு இருந்தது. ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மேட்ச் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் அட்லீஸ்ட் ஃபைனல்ஸ் போயிருந்தாவது பரவாயில்ல. சரி ஃபைனல்ஸில் போய் விட்டாங்க, கோலி வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ, பிரச்சனையே இல்லை. ஓகே எதுக்கு நம்மளுக்கு வராது. இப்போ நம்மளே ஓகே இந்த கப்பு தானா ப்ரோ? இந்த கப்பு தான் ப்ரோ நமக்கு கிடைச்சிது. கூடி சீக்கிரம் பெரிய கப்பாக நம்ம காட்டுவோம். ஓகே நீங்கள் ஆர்சிபி ஃபேனா? இப்போதைக்கு ஆர்சிபி ஃபேன். இப்போதைக்கு ஆர்சிபி ஃபேனா? யா ஆர்சிபி ஃபேனா லாயல்ட்டின்றாங்க. இப்போ எதுக்குன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல விடுங்க. ஆர்சிபி ஃபேனா? சரி ஓகே. இவரும் ஆர்சிபி ஃபேன். நான் ஜெயிக்கணும் தான் ஆசைப்பட்டேன். ஆர்சிபி நான் சிஎஸ்கே ஃபேன், ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஜெயிக்கலையே. சரி அப்படியே திரும்ப விராட்டை குத்துட்டு வந்தங்க ரெண்டு பேரும். நம்மதே கிடையாது இனிமே. நம்தோ சொல்லு, நம்தோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபேன் டிக்கெட் எல்லாமே கம்மியாக தான் ஆக போகுது போனதுக்கப்புறம்.
அதுக்காக மூஞ்சி நம்ம மூஞ்சி மறையணும். பேசுறாரு எனக்கு சரியா புரியல. அதெல்லாம் உனக்கு புரியல. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.